ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு புதிய ஒரு ஒர்க்கு பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் வந்து க்ரோச்செட்டு அது மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ வந்து இந்த கேப்புக்கு வந்து நம்ம அழகாக ஒரு டிசைன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதாவது இந்த கேப் வந்து பிளெயினாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பிளெயினான கேப்பில் வந்து நம்ம ஏதாவது ஒரு சின்ன டிசைன் வந்து அழகாக கொடுக்கலாம், ஓகேங்களா? அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எம்ப்ராய்டரி த்ரெட். இந்த எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து நார்மலாக எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் கிடைக்கும், கிராஃப்ட் ஷாப்லேயும் கிடைக்கும். இது ஒரு த்ரெட் வந்து 4 ரூபீஸ் வரும். அதாவது இந்த ஒரு இது வந்து 4 ரூபீஸ் வரும். இது வந்து உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி கலர்ஸ் வாங்கிக்கோங்க. நான் இந்த மாதிரி 3 கலர்ஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் இதுக்கு வந்து ஒரு ஊசி தேவை. நார்மல் ஊசி இல்லை, கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஊசி. ஏன்னா நம்மளுக்கு வந்து எம்ப்ராய்டரி நீடில் வந்து உள்ளே போய் வரணும். பாருங்கள், இந்த மாதிரி எம்ப்ராய்டரி நீடில் உள்ளே போய் வரணும், ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ஊசி. ஆனால் ஊசி வந்து கொஞ்சம் நல்லா சன்னமாக இருக்கணும், தடிமானமாக இருக்கக்கூடாது. அப்புறம் இந்த ஊசி வந்துட்டு 5 ரூபீஸ் வரும். பாருங்கள், இதில் த்ரெட் இந்த மாதிரி உள்ளே கொத்துக்கணும். த்ரெட்னால் நீங்கள் இப்படி எடுக்கும்போது பாருங்கள், இந்த எம்ப்ராய்டரி த்ரெட் இந்த ரெண்டு சைடு இருக்கு இல்லைங்களா, இது இப்படி எடுத்துட்டிங்கன்னா ஒரு எண்டு தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு எண்டு தெரியும். அந்த எண்டு எடுத்து இந்த எண்டு பிரிக்க விடக்கூடாது. இதில் நிறைய வந்து பார்ட் பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு, தெரியுதுங்களா? இதை வந்து நீங்கள் பிரிக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும், இதை நீங்கள் பிரிக்கக்கூடாது. இதை நீங்கள் பிரிக்காமல் அப்படியே ஹூக்கில் விடணும், ஓகேங்களா? இந்த அப்படியே இந்த ஒரு இது விடணும், சரிங்களா? அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஹூக்கில் விட்டாச்சு, ஓகேங்களா? இப்போது அப்புறம் நம்மளுக்கு அடுத்த தேவையானது வந்து ஒரு பட்டன். இந்த மாதிரி பட்டன், உட்டன் பட்டன். நான் வந்து பட்டன் வந்து இன்றைக்கி சின்ன பட்டன் தான் எடுத்திருக்கேன், எனக்கு பெரிய பட்டன் கிடைக்கல. உங்களுக்கு நல்லா பெரிய பட்டன் கிடைச்சாலும் பெரிய பட்டன் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? பெருசாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி பட்டன்னாலும் ஒன்று வாங்கிக்கோங்க. இப்போது இந்த டிசைன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எதில் ஒர்க் பண்ண போகிறோமோ அதில் இந்த பட்டனை இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டன் எம்ப்ராய்டரி, இந்த ஸ்வெட்டர்ஸ்க்கெல்லாம் பட்டன் வைக்கிறோம் இல்லைங்களா, அங்கெல்லாம் இது வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த கடைசியில் வந்து நாட் போட்டுக்கோங்க. ஒரு 2-3 நாட் போட்டுக்கோங்க, கலண்டு வராத மாதிரி நாட் போட்டுட்டு நாட் போட்டு இங்கே பாருங்கள். இந்த பட்டனில் பட்டனில் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்படி பட்டன் இருக்குங்களா, பாருங்கள். இங்கே வெளியே சைட்ருந்து விடணும், அதாவது உள் சைட்ருந்து இந்த பட்டனுக்கு வெளியே விடணும். உள் சைட்ருந்து பட்டனுக்கு நல்லா உங்களுக்கு தெரியுதுங்களா? பாருங்கள், ரொம்ப பக்கமாக காமிக்கிறோம். உள் சைட்லேருந்து இப்படி பட்டனுக்கு வெளியே இழுக்கணும், பட்டனுக்கு வெளியே இழுக்கணும். இது உள்ள நூல் தான், அதனால் நீங்கள் 2-3 நாட்ஸ் போட்டுக்கோங்க. இழுத்துட்டு பாருங்கள், இந்த சென்டர் இப்படி ஒரு 4 தெரியுதுங்களா, 1, 2, 3, 4 ஹோல்ஸ் தெரியுதுங்களா? இதில் இந்த ஃபஸ்ட்டு ஹோலில் இந்த மேலே இருக்கு இல்லைங்களா, இந்த ஹோலில் இப்படி விடணும். இப்படி விட்டு அப்படியே இழுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஒரு தடவை இழுத்தாச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் அதே மாதிரி பட்டனுக்கு வெளியவே விட்டு, அதாவது இந்த 3 ஹோலில் கீழே இருக்க ஹோலில் மட்டும் விடாமல் இந்த அப்பர் ஹோலில் விட்டிங்களா, அதே மாதிரி இந்த சைடு ஹோலில் ப்ளஸ் அதே போல் மறுபடியும் வெளியவே விட்டு ஒரு இழு இழுத்து இந்த சைடு ஹோலில் இந்த மாதிரி 3 ஹோலில் விட்டுறணும், ஓகேங்களா? விட்டுட்டு நல்லா இப்படி இழுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி 3 ஹோலில் விட்டுறணும். விட்டுட்டு பாருங்கள், இப்படி இழுத்து அந்த 3ஐயும் ஒரே இடத்துல ஜாயின் பண்ணிக்கணும். அதாவது இந்த பட்டனுக்கு மேலே இந்த கீழே இருந்து இப்படி இந்த 3 இது வர மாதிரி இருக்கணும், ஓகேங்களா? இப்படி போட்டுட்டு அதுக்கு அடுத்தது இதை வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. இந்த நாட்ஸ் அப்படியே நாட்ஸ் போட்டு விட்டுறோம். பின்னாடி நான் நல்லா நாட்ஸை போட்டு இதை கட் பண்ணி விட்டுருங்க. அதாவது லீஃப் ஸ்டிக் மாதிரி நம்ம போட்டது. இது சிம்பிள் தான், நீங்கள் ஒரு தடவை பார்த்தாவே நீங்கள் போட்டுக்குவீங்க. அடுத்தது பாருங்கள், நான் த்ரெட்டில் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தேன் பாருங்கள். இப்போது அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 1, 2, 3 இந்த கீழே இருக்கிற ஹோல் நம்ம அதில் எதுவுமே பண்ண போகிறதில்ல, அது அப்படியே மறைஞ்சிரும். நம்ம ஏதோ ஒரு ஹோலில் விடுறோம், மேலே 3 ஹோல் இருக்கு இல்லைங்களா, அந்த 3 ஹோலில் ஃப்ளவர் ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கும் அதே மாதிரி தான், லாஸ்ட்டில் நாட் போட்டுருங்க.
அதாவது பட்டன் வந்து பிளெயினாக வேண்டாம், நம்ம வந்து கொஞ்சம் டிசைனாக பண்ணுங்கிறக்காக. இப்போ பாருங்கள் இந்த பிங்க் கலர் இப்படி மேலே இழுத்துட்டேன், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பிங்க் கலர் இப்படி மேலே இழுத்துட்டேன், கீழே ஊசி விட்டு இப்படி மேலே இழுத்துட்டேன். இழுத்துட்டு இந்த நூலை வந்து கையில் டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த ஊசி இருக்கு இல்லைங்களா, இந்த ஊசியை இந்த ஊசியை வச்சுட்டு இந்த நூலை இங்கே பாருங்கள் இப்படி வச்சுக்கிறோம். 1, 2, 3, 4 ஒரு 4 டைம் சுற்றிட்டு அதே ஹோல் வழியாக, நம்ம எந்த ஹோல் வழியாக விட்டோமோ அதே ஹோல் வழியாக திருப்பி விடுங்க. விட்டு டைட்டாக பிடிச்சி அப்படியே இழுத்துருங்க. இது எப்படி இருக்குது, அழகாக ஒரு ரோஸ் ஃப்ளவர் மாதிரி இருக்குங்களா. அடுத்தது இப்போ நம்மளுக்கு இந்த ஒரு கலர் போதும், அடுத்த கலர் வேறு யூஸ் பண்ணலான்னா இந்த கலரை பின்னாடி நாட் போட்டுருங்க. பாருங்கள் இந்த கலரை இப்படி நாட் போட்டுருங்க. கொஞ்சம் நூல் விட்டுக்கோங்க, நான் கொஞ்சம் நெருக்க நெருக்கமாக விட்டு இது பண்ணிட்டேன், நீங்கள் கொஞ்சம் நல்லா தள்ளி விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நாட் போடுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இதை போட்டுட்டு ஒரு 2-3 நாட் போட்டுக்கோங்க, கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு அடுத்தது இன்னொரு கலர், இன்னொரு கலர் எடுத்து அதே போல் கீழே பாருங்கள் கொஞ்சம் தள்ளி நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து நாட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி போட்டு அதாவது ஒரே கலர் த்ரெட்டு கொடுக்காமல் டிஃப்ரெண்ட் கலர் பாருங்கள். அடுத்த ஹோல் வழியாக இப்படி விடுறேன், ஒன்றுமே இல்லைங்க. இது எம்ப்ராய்டரி, இது எவ்வளோ சிம்பிள்னு பாருங்கள். பாருங்கள் இந்த நூலை வச்சு 1, 2, 3, 4 டைம்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். 1, 2, 3, 4 4 டைம்ஸ் பண்ணிங்க, நிறைய டைம் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 5-6 டைம் பண்ணாலும் அது எதுவும் இல்லை. ஆனால் இங்கே ஃப்ளவர் வந்து கொஞ்சம் குண்டாக தெரியும், அவ்வளோதான். இந்த ஃப்ளவர் இருக்குங்களா, நம்ம சுற்றுறதை பொறுத்து குண்டாக தெரியும். பாருங்கள் 1, 2, 3, 4 4 டைம்ஸ் கரெக்டாக பிடிச்சிட்டு அந்த விட வரும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருப்பாருங்க. இப்படியே உள்ளே விட்டு இந்த நூலை இப்படி இழுத்து பிடிச்சிட்டு அப்படியே இழுத்துற வேண்டியது தான். பாருங்க ஒரு ரோஸ் பட் மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா, அடுத்தது அதே போல் இதில் விடுங்க. இப்போது நான் 4-4 டைம்ஸ் போட்டேன் இல்லைங்களா, சப்போஸ் நான் ஒரு 8 டைம்ஸ் போட்டேன் எப்படி வருதுன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 டைம்ஸ் போட்டோம் அதே போல் அதே ஹோல், சாரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 தெரியுதுங்களா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 டைம்ஸ் போட்டு அதே ஹோலில் வந்து உள்ளே விட்டுட்டு இந்த நூலை நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. லூஸாக விட்டிங்கன்னா அங்கே ஃப்ளவர் இதாயிரும், அதனால நல்லா இழுத்து பிடிச்சி அப்படியே இழுங்க. பாருங்கள் இப்படி ரொம்ப பெருசாக தெரியும், அது ஒன்று தாங்க டிஃப்ரென்ஸு, பெருசு சின்னது. அதாவது 4 இதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இது வந்து 5 இது, இது வந்து 8 இது. நம்ம அப்படி சுற்றும் போது இந்த மாதிரி ஃப்ளவர் கவுண்ட் வந்து அதிகமாகும். ஓகேங்களா, அவ்வளோதாங்க இது. அப்புறம் பின்னாடி வந்துட்டு நம்ம நாட் போட்டுற வேண்டியது தான். பாருங்கள் நாட் போட்டு விட்டுற வேண்டியது தான். இது சிம்பிளான எம்ப்ராய்டரி தாங்க, எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. பார்க்குறக்கு உங்களுக்கு ஸ்வெட்டர்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். வெறும் பட்டனை நம்ம அட்டாச் பண்ணுறக்கோ இல்லை நல்ல காஸ்ட்லியான பட்டன் வாங்குறக்கோ இந்த மாதிரி உட்டன் பட்டன் வாங்கிட்டிங்கன்னா போதும். உட்டன் பட்டன் வாங்கிட்டு நம்ம இந்த மாதிரி அந்த பட்டனுக்குள்ளே ஃப்ளவர் செஞ்சுக்கலாம். ஃப்ளவர் செஞ்சோம்னா அது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் நீங்கள் ஏதாவது கம் வச்சு ஒட்ட வச்சுக்கலாம். நான் ஃபெவிகோல் வச்சுருக்கேன், நான் அதிகமாக ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணுவேன். ஃபெவிகோலாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ எனக்கிட்ட அது இல்லாதங்காட்டிக்கு இது யூஸ் பண்ணுறேன். பாருங்கள் இப்படி ஒட்ட வச்சாச்சு. இப்போ பாருங்கள் ஒரு கேப்பு, இந்த ஒரு கேப்பு, இந்த கேப்பில் வந்துட்டு சின்னதாக பட்டன் வச்ச மாதிரி இருக்காது, ஒரு ஃப்ளவர் வச்ச மாதிரி இருக்கும். பாருங்கள் பார்த்தீங்களா, அந்த பட்டன்லேயே நம்ம எம்ப்ராய்டரி பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஸ்வெட்டரில் வைக்கலாம். நான் பாருங்கள் சாக்ஸ்லேயும் வச்சுருக்கேன், சாக்ஸில் வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரே கலரில் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ சாக்ஸ் வந்து நம்ம இப்படி இப்போ குழந்தைக்கு இப்படி போடும்போது இப்படி காலில் இப்படி போடுறாங்க இல்லைங்களா, இந்த போடும்போது இந்த பட்டன் வந்து சைடாக அழகாக தெரியும். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு காலுக்கு வந்து இந்த சைடு வைக்கணும், ஒரு காலுக்கு வந்து அந்த சைடு வைக்கணும். ஒன்றும் பண்ணிங்க, அந்த க்ரீன் கலரை 3 ஹோல் வழியாக விட்டுருக்கேன், அந்த கீழே இருக்க ஹோலை அப்படியே விட்டுறோம். அப்புறம் 3 ஹோல் வழியாகவும் 5 டைம்ஸ் மட்டும் த்ரெட்டை சுற்றியிருக்கேன். இதில் வந்து 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், இதில் வந்து ஒரே கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு சும்மா நார்மல் பட்டன் வச்ச மாதிரியே தெரியாது, ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி இருக்கும். இதே பட்டன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கினீங்கனாலும் இன்னும் நல்லா தள்ளி தள்ளி தெரியும். ஓகேங்களா, இது நல்லா இருக்குங்களா.
இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு சின்ன சின்ன இந்த மாதிரி கிராஃப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இதை ரொம்ப அழகான விஷயத்துக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்களும் அந்த ஸ்வெட்டர் இதெல்லாம் போட்டிங்கன்னா பட்டனுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாஸஸும் வரப்போகுது, கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.